வக்ரதந்த மகா காாய சூரியடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மகாபிரிவர் காஞ்சி காமகோடியர் அவர்களுக்கு முன்னி முன்னிலையில் எனது இப்படைப்புகளை அவரை நினைத்து அவரின் ஆசியோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் மிக நன்றி அனைவருக்கும் அவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிட்டட்டும் என எனது மனமார்ந்த நன்றியினை கொண்டு அவரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் பாஸ்கரன் நமஸ்கரம் பேசுகிறேன் இப்போ மேலே போட்டிருக்கிறது இப்போ அணிவொட்டி கால் அதுக்கு பக்கத்துலேயே அணைவட்டி கால் டீட்டெயில் போட்டிருப்பேன் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாள்னு போட்டிருக்கேன் சரிங்களா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சப்ஜெக்ட் இதில் வந்து நம்ம கோயில் கட்டடக்கலைகள் கட்டுறோம் சரியா அதை முறைப்பிரகாரம் யாராக இருந்தாலும் கட்டுறோம் கட்டணும் முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு உண்டான நிலத்தை தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்து அதுக்கு தேவையான ஸ்தாபனம் பண்ணுறோம் அந்த சங்கு ஸ்தாபனம் எந்த இதில் உள்ளது என்ன மாதிரி மார்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது அந்த சூரிய கதிரோட வீழ்ச்சியை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுறோம் ஒரு வட்டத்தை அடிக்கிறோம் அந்த பக்கம் ஒரு வட்டம் அடிக்கிறோம் அது வட்டத்தை அடிக்கும் போது ஒரு நடுவில் ஒரு மீன் மாதிரி ஏற்படுது அதில் வந்து அந்த கா முனையை வந்து நம்ம மார்க் பண்ணி இதுதான் வட கிழக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் அது சங்கு ஸ்தாபனம் அந்த சங்கு ஸ்தாபனம் அப்புறம் அதில் மொதல் அதை அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மண்ணோட தன்மைகளை பார்த்துக்கிறோம் சரியா அது என்ன மண் உப்பா தோர்வா அது இதுவான்னு எல்லாமே பார்க்குறோம் பார்த்து தான் நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம் கெட்டியாக இருக்கா சாயில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு அது மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு பூ பர்ச்சேஸ் செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் எல்லாமே பண்ணிட்டு வரோம் இதெல்லாம் முடிஞ்சு அதையும் தாண்டி ஒரு முளக்கோல்ன்ற அளவில் நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்போ அந்த முளக்கோல்ன்றது அணுத்துகள் பதிமூணு லட்சம் அணுத்துகள் சேர்ந்தால் தான் வந்து ஒரு க்யூப் ஆகுது அந்த ஒரு குண்டூசி ஊசி முன்னையில் பதிமூணு லட்சம் துகள் உட்காரும் அப்போ அது ஒரு கியூப் அதுதான் அணு அணுவோட சைஸ் பதினாறு பாயிண்ட் புள்ளி ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ வந்து ஒரு அணு துகள் சைஸு அப்போ பார்த்துக்குங்க அணுவோட சைஸ் என்னான்ட்டு அப்போ க்யூப்பு எவ்வளோ ஆகுதுன்ட்டு அந்த கியூபே கண்ணுக்கு தெரியாது அதே நம்ம அவ்வையார் பாட்டி கியூபை பார்த்துருக்கு பார்த்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க க்யூபை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு அணுவை துளைத்து குறுகை தறித்து ஏழு கடலை ஏழு கடலை புகுத்தி ஆக்கள் குரல் இருக்குது அந்த அளவு அந்த அளவுக்கு வல்லமை படைச்ச பாட்டி அதே இன்னொன்று இதே வந்து எவ்வளவோ கட்டுக்கதைகள் எவ்வளவோ இதெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாத்தையும் மறந்து தள்ளுங்க யூடியூப்பில் கண்டபடி கண்டபடி எல்லாருமே பேசுகிறாங்க ராஜராஜ சோழன் கட்டு போனது உண்மை ரைட்டு ஒத்துக்கிறாங்க நம்மள பாராட்டக்கூடிய விஷயம் எல்லாரையுமே பாராட்டு காப்பில எல்லாத்தையுமே எல்லாருமே நாவதன் கொண்டு ஸ்தபதி கொண்டு எல்லாருக்குமே ராஜராஜ சோழன் பட்டம் தான் கொடுத்துருக்காப்புலாம் சோழன் சோழன் பட்டம் தான் கொடுத்துருக்காப்புல சரியா அதில் கல்வெட்டிலே இருக்குது அப்படின்னும் போது ராஜராஜ சோழனுக்கு வந்து தலையாட்டி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையால் தான் கட்டினாருன்றதுலாம் வந்து சும்மா கதை இங்கேருந்து கையில் விமயமாலையை வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்து அவ்வளோ பெரிய மா வீரனை போய்ட்டு இவங்க சொல் பேச்சு கேட்டு ஆடுறாரு அப்படின்லாம் வந்து யார் சொல்கிறதுக்குலாம் அது தருகிற அருகதை இல்லை தலையாட்டி பொம்மை இந்த தஞ்சாவூர் தட்டு தய பெயிண்டிங் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அங்கே கை கைத்தொழிலாம் நடந்திருக்கு குடிசை தொழிலாக அது தெரியாமல் எல்லாம் வீட்டுக்கு அப்படி வச்சாங்க அதெல்லாம் அப்படின்ட்டு இதெல்லாம் கட்டுக்கதையாக விடுறாங்க இவங்களாம் ஆயிரம் வருஷம் முன்னாடி பிறந்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது கடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னடா சாப்பிட்டேன்னா தெரியாது தெரியாது அது அந்த மாதிரி இருக்கும்போது ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கும் இதை பற்றி என்னென்ன தெரியாது ஆனால் அந்த கோயில் எந்த மாதிரி கட்டுமானம் அமைச்சிருக்காங்க சாரப்பள்ளமா அது எப்படி சுழல் சாரமா என்ன ஏதுன்றெல்லாம் யோசிக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கு இன்னும் தீர்மானிக்கவே முடியலை போது அதில் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் கேட்டுங்க ஒன்று ஒன்று அதில் ஆறாவகம் அலிந்திரம் அதில் அது எல்லாமே சுவர் கணவன் எல்லாமே வருது அப்போ வந்து அந்த அலிந்திரம் நடப்பாதனு வரும்போது அதில் கதவை பண்ணி ரெண்டு பக்கமும் சுவர வச்சு எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு அமைச்சி வச்சு அதுக்கப்புறமேல வெளியில் வெளி சுற்று பண்ணி அதுக்கப்புறமேல்தான் நூறுக்கு நூறு அது எங்கே தூக்கி வச்சாலும் அப்படினு நிற்கும் பிரமிடு மாதிரி நிற்கும் ஒன்று அதோட முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னு கேட்க வேண்டியிருக்கீங்கன்னா அதோட இசைகள் இசை அந்த இசை வந்து குமிழ் இசைன்னுவாங்க குமிழ் இசைனாக்க ஒரு பந்தை வந்து அரை அரை பாதையை வந்து மேல்கல்ல வட்டமாகவும் கீழ்கல்ல குமிழாகவும் வச்சு அந்த இசையை ஜாயின் பண்ணியிருக்காங்க அது ஒன்று மகர இசை அந்த இது வெக்கச்சக்கமான இசைகள் அந்த இசைகள் எல்லாமே கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு தான் செஞ்சுருக்காங்க எந்த ஒரு அசைவு ஏற்பட்டாலும் அது அதே அதே ஆண்களுக்கு அது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும் என்ன இதில் வந்து சொல்கிறாங்க ஆற்றுப்படுகை மணலில் பெரிய 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 கோ க இது இந்த கல்லாம் எடுத்தாலும் சேர்த்து வச்சு பெரிய அந்த கோபுரம் அளவுக்கு ஆழத்தை நோண்டி பெரும் பள்ளத்தை உருவாக்கி அதுக்கு கீழே மட்டத்தை கட்டி அதில் கோப வச்சிருக்காங்க நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்லாம் வைக்கிறாங்க முன்னாடி இருக்கட்டும் பரவாயில்ல அதை பற்றி எதுவும் இல்லை அது வெறும் அஞ்சடிக்கு அஞ்சடி உள்ள கால் தான் அது கன்ஃபார்ம் யாராலையும் ஒன்று மறுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது முழுக்க முழுக்க தங்கத்தாலே வெய்யப்பட்ட கோயில் அது ரைட் ஒத்துக்கலாம் சரி இருக்கட்டும் ஓகே அந்த முழுக்க முழுக்க செய்யப்பட்ட தங்கத்தாலே கோயில் ஏன் தங்கத்தாலே அந்த கலசத்தோடு செஞ்சுருக்கலாம் வேண்டாம் காப்பரில் தான் செய்யணும்னு ஒரு விதிமுறைக்கு செஞ்சாக்கலாம் அந்த காப்பத்தை காப்பரில் செஞ்சது தங்கம்லாம் பூசி இருக்காது பூசி இருந்திருக்கலாம் பட்டு உலகம் செஞ்சு உலகம் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இதில் வந்து எட் அந்த விமானத்தை வந்து அஷ்டிபிருஷ்டமாக செய்யாமல் அவரே அந்த மாதிரி செய்யணும் சுதரமாக எல்லா பக்கமும் அந்த பாரங்கள் வந்து எல்லா பக்கமும் சரி இதுவாக இதுவாகணும் நிறைவாக நிறைவாகணும் அப்படின்னு தான் வச்சார் ஒன்று அதுக்கப்புறமேலு அந்த எண்பது டன்னு கல்லு அந்த எண்பது டன்னு கல்லுல எப்படி எச எச சேர்த்துருக்காங்க எந்த மாதிரி சேர்த்திருக்காங்கன்னா தராஜா தராஜா இது ஒரு ஆரஞ்சு பழத்தில் சுலைகள் எப்படி சேர்த்திருக்காங்களோ அந்த மாதிரி சேர்த்து ஆரஞ்சு பழம் மூடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்காங்களே தவிர எண்பது டன்னு கல் வந்து அங்க எங்க அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து அதை கழிச்சு கிழிச்சு எடுத்துட்டு வந்தாலும் எண்பது டன்னுன்றாங்க அப்ப அந்த எண்பது டன்னு தூக்கிட்டு போகும்போது எப்படி கொண்டு போக முடியும் எப்படி விட்டுட்டு போக முடியும் அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது சரியா ஒன்று அதில் வேற சுழல் சாரம் இருக்குது அதாவது கோன் மாதிரி சுழல் சாரன்றும் நம்ம படிக்கட்டில் ஏறுற மாதிரி ஏற ஏறுறது கிடையாது சுழல சுழல் அது வந்து அகண்டு கீழே ஒரு கருங்கல் வேலை நடக்குதுனாக்கா முக்கியமாக நல்லா தெரிஞ்சுங்க பாயிண்டாக ஒரு கருங்கல் வேலை நடக்குதுனாக்க அந்த கருங்கல் வேலையை பாதுகாத்து தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக அதாவது ஒரு ஆத் ஆற்று ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்குதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டிங்கில் ஒரு கரவாக தான் கொடுப்பாங்க எவ்வளோக்கு போர்ஸ் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ கரவு கொடுத்து தான் கட்டுவாங்க அது மாதிரி ஒரு கருவுமானம் பண்ணித்தான் சுழல் சாரமாக மண்மடில் மண் மூடித்தான் அதை கொண்டு போயிருக்காங்க இல்லைன்னா செதைஞ்சிருக்கும் கோயில்களில் கருங்கல்னால் செதைஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் அது வந்து அது கருங்கல் வகையிலே ஒரு செங்கல் அதாவது செங்கல்னால் சென் செந்நிறக்கல் சாரி செங்கல்ல செந்நிறக்கல் அந்த வகையை சார்ந்தது அறுபத்தி கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வட்ட வட்டாரத்தில் மலைகளே கிடையாது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னும்போது அதையும் அதை விட தாண்டி இதில் வேறு சொல்கிறாங்க ராஜராஜன் சொல்லணும் தள்ளி விட்டு கொல்லப்பட்டாங்கன்றாங்க என்னென்னமோ கட்டுக்கறையெல்லாம் விடுறாங்க ராஜராஜன் சொல்லணும் மர்மம்ன்றாங்க அப்படின்றாங்க ஒன்றுமே இல்லை பட் அறிவுத்திறன் நுட்பம் அதை தான் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க ஒன்று அதை நல்லா நினச்சிங்க அதே மாதிரி ஆவடியார் திருக்கோயில் ஆவடையாரில் அந்த கோயிலில் வந்து கொடுங்க செஞ்சிருப்பாங்க அந்த கொடுங்கையை இன்றளவும் யாராவது எஸ்டிமேட் எழுதினா கூட ஆவடையார் திருப்பணியில் உள்ள கொடுங்கையை நீங்களாக அப்படின்னு தான் எஸ்டிமேட் எழுதுவாங்களே தவிர அப்படி ஒரு கொடுங்கையை செஞ்சிருக்க அளவுக்கு நம்ம சிற்பிகள் வளர்ந்துருக்காங்க அதை யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் யோசித்து பார்க்க 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 எப்படி இருக்குனாக்க ஒவ்வொன்றும் அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த கொடுங்கையில் என்னென்ன மாதிரி இருக்கும் சந்திர வட்டத்தில் அந்த கயிறு முறுக்கள் அந்த கம்பி சட்டம் அந்த சட்டத்தில் நெட்டு போல்டு எல்லாமே பூங்கனைகள் எல்லாமே தனி 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 தனித்தனியாக தொங்க விட்டு அட்டகாசமாக அடித்து தள்ளி பார்க்கலாம் வெள்ளைக்காரனே பார்த்து மரமாக இது அப்படின்ட்டு என்ன அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் கல்லா மரமான்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம ஆளுங்க வேலை செஞ்சுருக்காங்க அவ்வளோ டெக்னாலஜி வேலை வச்சிருக்காங்க அந்த காலத்து மூலையில் இப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ காலப்போக்கு ந காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டு எல்லாம் சாதனங்கள்லாம் பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்துருச்சு நம்ம பொழுது கழிக்கணும் இதெல்லாம் எப்படி படைத்தாங்க எந்த மாதிரி படைத்தாங்க எந்த அறிவியல் எந்த சாந்த இது இப்படிலாம் இதெல்லாம் யோசிக்கவே மாற்றோம் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் புரியுது அற்புதமான படைப்புகள் நம்மளோட படைப்புகள் அனைத்துமே ஒன்றும் ஒன்றும் இது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவோ இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அந்த மேலே இருக்க படிக்கல் சந்தனக்கல்லுன்னு மூடுறதுக்கு அந்த படிக்கல் கிடைக்காம இவ்வளோ இவ்வளோ பெரிய செஞ்ச கோயிலுக்கு படிக்கல் கிடைக்காமல் மெதிக்கு மெதியடிக்கல் பா இப்போ மோர் வித்த மிடியலி மி மிடியலிக்கல் தான் பொருந்ததுன்னு கொண்டு வந்து வச்சுருக்காங்கனாக்கா செய்ய தெரியாமையா அது என்ன சாசனம் எதுக்கு எப்படி என்றதை யோசிக்கணும் யோசித்து நம்ம எல்லாம் முடிவு பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ளே போனாலும் நூற்றி எட்டு தாண்டவங்கள் கிடக்குன்னா நூற்றி எட்டு கிடையாது ஒரு எண்பத்தஞ்சி எழுபத்தி மூணு தாண்டவங்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தாண்டவங்கள் கிடையாது பெயிண்டிங்ஸ் இருக்குது அதுவும் அழிஞ்சு அழியிற நிலையில் இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் இதில் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தா எல்லா கோயில்லையும் கோண ஓட்டம் சோதரோட்டம் போட்டுருப்பாங்க ஆனால் இந்த கோயில் வந்து கோண ஓட்ட சோதர ஓட்டம் போட்டுருக்க மாட்டாங்க ஆனால் கீழேருந்து பார்த்தீங்கன்னா கதலிக்கரணம்னு கொடுத்துருப்பாங்க அப்படியே தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பை அடக்கிட்டு போயிருவேன் அதுக்கு பேர் கதலிக்கரணம் ஒரு நிலம் விட்டு ஒரு நாலு கல்லை அடக்கிட்டு ஒரு ஒரு நிலம் விட்டு நாலு கல் அதை அடக்கிட்டு போயிடுவேன் அந்த அதுதான் வந்து கதலிக்கரணம் கதலின்றது வாழைப்பழம் வாழைப்பழம் சீப் சா தார் மாதிரி அப்படியே அடுக்கிட்டே வர்றது இதுதான் வந்து கதலிக்கரணுறது கரணன்றது கோழிகள் அப்படின்ட்டு அப்போ எவ்வளோ ஒரு ஒரு மதிநுட்பத்தையும் அறிவுத்திறமையும் கூர்மையும் சேர்த்து அந்த படைப்பை படைச்சிருப்பாங்க அது ஒன்று முக்கியமாக நம்ம அதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இந்த தூணில் இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கேன் இந்த பேர்கள்லாம் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது அத்தனை பேருக்குமே இந்த தூணில் கடைகடைன்னு சொல்கிறவங்களுக்கு டைம் இல்லை என்ன சுண்டுபாதம்ன்றது தாய் பாதம் ஒன்று ரெண்டாவது பிள்ளை பிள்ளைக்கால்ன்றது அணிவொட்டி கால் அணின்றது அழகு சேர்த்தல் ரெண்டாவது மூணாவது வந்து மதலை நான்காவது வந்து ஆலாங்கு ஐந்தாவது வந்து குந்து சிங்கம் குந்து சிங்கம்னா தாவி குந்தர சிங்கம் ரைட்டா ஆறாவது வந்து நாடக சட்டம் அந்த நாடக சட்டம் ஆறு இன்ச்சு பை ஒம்பது இன்ச்சுக்கு வைக்கலாம் அதில் தான் வந்து நம்ம சிங்கத்தலைக்கு மேலே நெட்டோடியாக ஓடுது எல்லாம் மண்டபத்தை சுற்றி அதுதான் வந்து நம்மளுக்கு கிரிப் அணிக்கிறது ஒன்று சரியா அதையும் அதையும் கவனிக்கணும் சரியா ஒன்று ரெண்டாவது வந்து முஷ்டி ஏழாவது வந்து முஷ்டி பந்தம் அதுக்கப்புறம் எட்டாவது தண்டிகை ஒன்பதாவது நாணுதல் பத்தாவது தண்டிகை அது மாதிரி பதினொன்னாவது போதிகள் போதியை போதிகள் சரியா ரெண்டும் ஒரே வார்த்தைகள் மிஸ் ஆகலாம் சரியா பன்னெண்டு தாங்கு பூதம் அதாவது சீலிங் கிட்ட தாங்குற பூதம் அந்த மேற்கூரையில் பாவங்கள் இருக்கில்ல பரிசை வரிசையாக குறுக்க குறுக்க அந்த பாகக்குள்ளே தாங்குற மாதிரி ஒரு பாவனையில் வச்சுருப்பாங்க சின்ன பூதத்தை சரியா அது ஒன்று பூதம் பத தாங்கு பூதம் பதே பதிமூணாவது வந்து தூர்வை அதாவது சாரி கண்டோத்திரம் சாரி தூர்வையில் கண்டோத்தரம் கண்டோத்திரம்னாக்கா அந்த சுண்டுபாதத்திற்கு பக்கத்தில் தான் கண்டோத்தரம் அந்த க அது பதினாலாவது வந்து தூர்வை கீழே வந்து அது கீழே வந்து உங்களுக்கு என்ன வருன்னாக்க கொடுங்கை கொடுங்கை வருது அதில் திரு கொடுங்க அதில் திருச்செந்தூரில் நீங்கள் பார்க்கலாம் கீழே தாழ் தாழ்ந்தும் மேலே வந்து தூக்கு பத்தி ஆறுட பத்தி ஆறுட மாறு இறக்கப்பத்தி தூக்கு பத்தின்றது வரும் அந்த பத்தி மானத்தை பார்க்கலாம் திருப்ப எல்லா முகப்பு கோயிலையும் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சரியா அதெல்லாம் பார்க்கணும் அது மாதிரி பதினஞ்சாவது வந்து தாழ்வு மண்டபம் போதிகை அந்த தாழ்வு மண்டபம் வந்து இப்போ கீழே வந்து பதினஞ்சாவது போதிகை கொடுத்துருக்கேன் சரியா அது அந்த தின்ன மாதிரி வரும் அது அதாவது ஸ்டேஜ் மாதிரி கொடுத்து அசோபாதத்தை கொடுத்துருப்பாங்க அந்த அசோபாத்தம் அந்த உபபடத்துக்கு மேலே தான் அசோபாதம் வரும் அந்த அசோபாதத்துக்கு மேலே தான் பிள்ளைக்கால் எல்லாமே இருக்கிறது சரியா அது ஒன்று அது கீழே தான் நம்ம நடந்து வரோம் நட சுற்று சுற்றுப்பாதையம் நடந்து வரோம் அதில் லிங்கங்கள் என்னென்ன பரிவார தேவாதைகள்லாம் வச்சுக்கிறாங்க இப்போ இது பண்ணுறாங்க சரியா அது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோனு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பூமனை ஜீரோனு கொடுத்துருப்போம் நாகபந்தான் அது எல்லாருக்குமே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்கை அந்த கொடுங்க வந்து சந்திரவாட்டம் அந்த சந்திரவாட்டம் எப்படி வரணும் என்ன மாதிரி வரணும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு அப்போயே கணிச்சிருக்காப்லாம் இதில் பாருங்க இந்த இதில் வந்து அந்த நாடக சட்டத்துக்கு மேலே அதாவது டாப்பில் குறுக்களே கொடுத்துருக்காங்க கல்ல அந்த பில்லர்கள் எப்படி போகுது அந்த டூன்லயே குறுக்குகளே கொடுத்துருப்பாங்க அதே இது வந்து அந்த ஒரு பில்லர் டு ஒரு பில்லர் எவ்வளோ கேப்பாக தாங்கும் அப்படின்றதுக்காக இழுத்து அதை எவ்வளோ பரி எவ்வளோ தாங்குதல் கொடுத்து வெயிட் மெரிக்கல் கொடுத்து இந்த பக்கம் மெரிக்கல் கொடுத்து அந்த பக்கம் மெரிக்கல் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அதை எப்படி தாங்குவோம் அந்த அளவுக்கு நம்ம படிப்படி படிப்படியாக வர்க்க வர்க்கங்களை இழுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் ஒவ்வொரு வர்க்கங்களுக்கும் ஒவ்வொரு பேர்கள் அற்புதமான பேர்கள் வச்சிருக்காங்க பாருங்கள் என்ன மாதிரி ஒரு பேர்கள் இந்த பேர்கள்லாம் எங்கே கிடைக்கும் இத்தனை பேர்கள் இத்தனை பேர்களையும் வச்சு அழகா கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இவ்வளவு தான் அதுலன்ட்டு அதுலேயும் சில கோயில்களில் வெளிச்சம் வரணுன்றதுக்காக கூட இந்த சைடில் கூட இந்த சுவர்களில் கூட வெளிச்சத்துக்காகவும் காற்றுக்காகவும் வெளிச்சம் வச்சிருக்காங்க அப்பயே என்ன ஒன்று அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க அது ஒன்று ரெண்டாவது மேலே வந்து அந்த குறுக்கு நாடகத்துக்கு குறுக்கில் ஓடுறது எல்லாமே குறுக்கில் போகும் அந்த இது மேலே போட்டுருவோம் பன் 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 அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இது பண்ணியிருக்கேன் அந்த இந்த பில்லரில் பார்த்தாலும் தெரியும் ஒன்று ரெண்டு மூணில் பார்த்தாலும் தெரியும் அதே மாதிரி குறுக் குறுக்கில் அப்படியே பாய் விரிச்சா மாதிரி இருக்கும் நெடுங்க நெடுக்க இருக்கும் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அது என்னன்னாக்கா அது பாவுக்கல் அப்போ அந்த கோடியில் சேரும்போது போது விசிறி பாவுக்கல்லாம் மாறுது எப்படி பாவுக்கல் வந்து விசிறி பாவுக்கல்லாம் மாறுது இதுதான் அந்த பாகுக்களுங்கெல்லாம் வித்தியாசம் இத்தனை இவ்வளோ ஒரு பில்லர்கள்லேயே ஒரு தூண்கள்லேயே ஒரு அணிவட்டி காலிலே இவ்வளோ கொடுத்துருக்கான் அப்போ கோயிலில் அதிஷ்டானம் அப்படின்றது பூமி அதுக்கு கீழே வர்றது பாதம் அந்த பாதம் தான் நம்மளுக்கு வந்து திரு அதாவது நம்ம திருவடி அணியலாம் அதுதான் பா அதுதான் பாரமாக உபபீடமாக இருக்குது அந்த உபபீடத்தை எவ்வளோன்னு தூக்கிலாம் குறைச்சிக்கலாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் கொட்டை ஒரு கால் நெட்டதுனாக்கா அது தகுந்த மாதிரி தூக்கி அந்த மாதிரி ஒவ்வொரு எடுத்த அளவு இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒன்றரை ஒன்றரை பாகம் அப்படின்னு கூட்டி குறைச்சி செஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டானது கால் புறையாக அந்த பத்திமானம் பண்ணும்போது அந்த அதிர்ஷ்டானம் கிடைக்கிது அப்போ அதிர்ஷ்டானதுக்கப்புறம் அப்புறம் கால் காலுக்கு அப்புறம் கவரம் கபோதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த கர்ணை கொடுக்கும் கரணம் கொடுக்கப்பறமே விமானமாக அது அதுக்கடுத்து பழைய அந்த அகார கால் கர்ணை கொடுக்காத நம்ம இப்போ பத்திமானத்தை நம்ம ஏற்றிட்டே போயிட்டுருக்கோம் இப்படியே பத்தி மணம் போகும்போது பத்தி கரெக்டாக வந்து உட்காருது இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் இதில் சாந்திகம் ஜெயிச்சு அற்புதம் ஜாயிண்ட்டு அதுதான் சாந்திகம் ஜெயிதா அற்புதம் ஜாய் சா அப்படின்ட்டு ஒரு அஞ்சு விதம் இருக்குது இந்த அஞ்சு விதம் தான் எல்லா கோயிலுக்குமே வர்றது விமானத்துக்கும் சரி ராஜாபுரத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வர்றது அவள் தான் இதில் வந்து என்ன ஒன்று வித்தியாசம்னா நாயக்கா சோழா பல்லவா விஜயநகரம் விஜயநகரம் இது சாலிக்க இவங்க காலத்தில் கலைகள் மாறப்பட்டிருக்கலாமே தவிர கலை மாறப்பட்டிருக்கலாமா தவிர ஆனால் வேலூர் அலைபேடு கலைகளே வேற அவங்களோட கல் தன்மை வேற நம்மளோட கலாச்சாரம் தென் தென்னிந்திய கலாச்சார கருநிலே கருமையானது அதுவும் வேறு இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் கவனித்து நல்லபடியாக அருமையாக செய்யணும் பார்க்கணும் எதாக இருந்தாலும் ஆகமம் சாஸ்திரம் ஆயாரி பொருத்தம் இதெல்லாம் முக்கியமானது பார்த்தா தான் அந்த கோயில் வந்து நிலச்சி நிற்கும் சரியா ஆயிரம் வருஷம் கழித்து இந்த இன்னைக்கு கும்பாபாசேகம் செஞ்சிருக்காங்க இந்த இந்த ராஜராஜன் கோயிலுக்கு என்ன அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆ ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி இருக்கவே தான் எல்லாம் முயற்சி எடுத்து மக்களெல்லாம் முயற்சி எடுத்து எல்லாம் செய்யப்பட்ட செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ராஜா ராஜன் முழு மனசோட கட்டவே தான் அந்த அதுக்கு உயிர்ப்பி உயிர் கொடுத்துருக்காங்க புரியுதா அந்த அளவுக்கு சரியா ராஜராஜன் சொல் நினச்சிருந்தாக்கா அது கலசத்தையே ஒரே இதில் செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஏன் தனித்தனியாக பிரிக்கணும் குட்மலம் அது இது லொட்டு லொசுகு அப்படின்ட்டு மேலே மேலே கூம்பு அப்படி இப்படின்லாம் பிரிச்சுட்டு போறாப்ல செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முறை இருக்குது ஆனால் எட் அந்த எண்பது டன்ன்றது நான் நான் அங்கே ஏறி பிரித்து காட்டினா கூட ஈஸியாக பிரித்து காட்டினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து தன்னுடைய ஆழத்துக்கு இவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க நோண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து மா தவறு அது வந்து அது ஏற்றுக்கப்பட முடியாத விஷயம் புரியுதா அது எங்கேருந்து எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தவறான விஷயம் அதெல்லாம் பார்த்துங்க இந்த எல்லாத்தையும் பேர் சொல்லியிருக்கேன் இவ்வளோ பேர்கள் இருக்குது அசோபாதம் பதினெட்டாவது அசோபாதம் இருக்கும் கீழே வந்து அசோகன்றது யானை அஸ்வன்றது குதிரை சரியா அஸ்வபாதம்ன்ற குதிரைக்கால்ன்ற மாதிரி அப்போ அஸ்வபாதம் அப்படின்னு இருக்கேன் அப்போ இது எல்லாமே வருது இந்த பக்க சுவர் எல்லாமே காமிச்சிருக்கேன் மேலே உள்ள கொடுங்கையும் காமிச்சிருக்கேன் அதுக்கடுத்து கீழே இந்த மண்டபம் மண்டபத்தோட எக்ஸ்டென்ஷன் காமிச்சிருக்கேன் காமிச்சு அடுத்த தாழ்வு மண்டபத்தையும் காமிச்சிருக்கேன் இவ்வளவும் காமிச்சு இவ்வளோ தூரம் ஒரு கொடுங்கைக்கே ஒரு கொடுங்கைக்கும் ஒரு தூணுக்குமே இவ்வளோ இருக்குது அப்படின்னும்போது ஒரு ஆலயத்தை நிர்ணயிக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும் முத பதவிநியாசம் பண்ணணும் நம்மளுக்கு முளக்கோல் அளவுன்னு இருக்காங்க அந்த முளக்கோல் அளவு அது அணுத்துகள் சொன்னேன் அதான் அணுத்துகளில் வந்து அணு வந்து ஒரு எட்டு அணு கொண்டது ஒரு தேர்த்துகள் எட்டு தேர்த்துகள் கொண்டது ஒரு நுண்ம மணல் எட்டு நுண்மணல் கொண்டது ஒரு குழந்தை நுனி எட்டு குழந்தை மயர் நுனி கொண்டது ஒரு ஈர் ஒரு எட்டு ஈர் கொண்டது ஒரு பேன் எட்டு ஈர் எட்டு பேன் கொண்டது ஒரு நெல் எவை அந்த எட்டு எவை கொண்டது ஆறு கால் மலம் அந்த கால் மலம் ரெண்டு கொண்டது பன்னெண்டு விதஸ்தி விதஸ்தினா அரை மலம் அரை அந்த பன்னெண்டு ரெண்டு கொண்டது இருபத்தி நாலு விரலா விரலாங்கலம் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் அதாவது ஒரு தச்சு மலம் அப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் அப்படின்னும் போது நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பாயிண்ட் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்கள் முப்பத்தி மூணு இன்ச்சு வரும் அப்போ முப்பத்தி மூணு இன்ச்சுனாக்கா ரெண்டே முக்கால் அடி ஒரு முளத்துக்கு ரெண்டே முக்கால் அடி அப்படின்னு வருது இதில் தஞ்சை மலம் சிதம்பர மலம் மதுரை மலம் மூன்று முளங்கள் இருக்குது இதை நில நிலத்தை அளக்கிறதுக்குன்னே பதினெட்டு பதினெட்டு விரலாங்கலம் மலமே இருக்குது இதை தான் வந்து நம்ம கேரளா இதில் இன்றைக்கி கோயில்களில் யூஸ் பண்ணுறாங்க பட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் ஸ்கேலாக யூஸ் பண்ணுறோம் அது எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னே தெரியல ஆனால் முளக்கோளுக்காக நூற்றி இருபத்தி நாலு கூறு அப்படின்போது படி படிமத்தை அதை அளக்கும் போது கரெக்டாக அதுக்காக வச்சு பார்த்தா கரெக்டாக வரும் அது மாதிரிலாம் யாருமே இப்போ செய்கிறது கிடையாது அதெல்லாம் பாருங்கள் பொருத்தத்தில் சும்மா அந்த ஆண்டாயிரம் லொட்டு லொஸ்கின்ட்டு இந்த ஆறு ஆயிரதி பார்த்தா போதும் இப்படி அப்படின்ட்டாங்க ஆனால் மு மொத்தம் முப்பத்தி ரெண்டு பொருத்தம் இருக்குது ம் வீட்டை கத்திப்பா கல்யாணத்தை பண்ணி பாருணாங்க கட்ட போகிறது கோயில் அப்போ எப்படி இருக்கணும் வீட்டுக்கே நம்ம தங்குற வீட்டுக்கே எப்படி இருக்கும்போது இறைவன் கோடி இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் அதை யோசித்து பாருங்கள் பார்த்துட்டு வாஸ்து அந்த வாஸ்துக்காக கட்டுங்க போது வீட்டுக்கே வாசிப்பாங்க உப்பு மிளகாய் தூள் வைக்கிறதுக்கு கூட வாஸ்து இருக்குது நூற்றுக்கு நூறு வாசம் வைக்கக்கூடாது அடிக்கும் எபோ அறுபது அறுபதுக்கு மேலே இருக்கணும் என்ன வாசற்கால எங்கே வைக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் தாய் சோர்லேருந்து எப்படி அளவு எடுக்கணும் என்ன இதெல்லாம் நிறையா நிறைய அளவுகள் இருக்குது சரியா இதெல்லாம் ஜாதகத்துக்காக எந்தபடி எந்த பக்கம் வாசல் வைக்கணும் இதெல்லாம் நல்லா நிறையா கணிச்சு பார்க்கணும் சரியா மண்ணுக்குள்ளே என்ன இருக்குன்றது சல்லியம் பார்க்கணும் எவ்வளோ இதை எவ்வளோ எக்கச்சக்கமான இதெல்லாம் ப பரிசோதனை பண்ணித்தான் இதெல்லாம் பண்ணாதான் அது வந்து அழியாத செல்வமாக இருக்கும் அதாவது அழியாத பொக்கிஷமாக இருக்கும் அதை மொதல் யோசிச்சு பாருங்கள் வாசுனாக்க சாதாரணமாக கிடையாது இப்போ ஒரு சூரியன் உதிக்குது அந்த நகர்வு அந்த திசை என்ன இந்த மாதம் ஆறு மாதம் இப்படி திரும்புது ஆறு மாதம் இப்படி போகுது என்ன உத்தராயணம் தட்சிணாயணம் இதெல்லாம் எதுக்காக அதெல்லாம் கணிக்கணும் கணிச்சு அந்த தீர்க்க ரேகைன்றது என்னன்னு கரெக்டாக கணிச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கே உழுவுது எந்த மாதிரி உழுவுது எந்த இடத்துல நான் எந்த கிழமையில் வந்து உழுவுதுன்ட்டு ராஜா கோரத்தில் ஹோல்ஸ் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்காக கொடிமரம் ஈசானியத்தை விளக்குங்க விளக்கி நீங்கள் அதுக்காக கொண்டு போங்க கொண்டு போய் நீங்க அந்த தேதியில் அந்த அந்த தேதியில வருஷ வருஷம் வரும் வருஷ வருஷம் வரும் அப்போ அந்த தேதியில கரெக்டாக உழுகுற மாதிரிலாம் கட்டியிருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட கால்குலேஷனாக இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் நம்ம நம்ம தமிழர்கள் வந்து இருந்த இடத்துல இருந்துகிட்டே வான 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 ஆராய்ஞ்சவன் அப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் அதாவது மெய்ஞானிகள் என்ன அதற்கும் மேலே நம்மளுக்கு புவிப்பு சக்தி இப்படி இருக்குன்ட்டு ஓசன் படலத்தையே நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் எழுதியிருக்காங்க ஓசூன் படலன்றது முந்நூறு அதாவது முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த ஓசூன் படலம் அதுக்கு தானே புவிப்பு சக்தி கம்மி அப்படின்ட்டு அப்படின்னும்போது இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த ஓசின் ஓசூன் படலம் தான் நம்மளை தட்பவெப்பனிலே நிலையெல்லாம் மாற்றி நம்மளுக்கு பக்குவமாக கொடுக்குது டைரெக்டாக இதோ இது பண்ணாமல் அப்போ முதல் சூரியன் ஒளி எவ்வளவு காலம் அந்த ஒளி ஒளி ஆண்டு பிடிச்சிருக்கும் இந்த தரையில் விழுவுறத்துக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சரியா ஒவ்வொன்றா விட்டு 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 விட்டா யோசித்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல கருத்துக்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல நல்லதே பிறக்கும் நல்லதே உதய உதயமாகும் அதை முதல் யோசிக்குங்க யாராக இருந்தாலும் சரி கோயில் கட்டுமானங்கள் பண்ணும்போது ஆயாதி பொருத்தம் பார்க்கறது தவறாமல் கண்டிப்பாக பாருங்கள் சரியா அதே மாதிரி பதவிநியாசம் பண்ணுங்க அதே மாதிரி பரிவாரங்கள்லாம் எந்தெந்த பரிவாரங்கள் எந்தெந்த தேவதைகள் எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அதே முறை பிரகாரம் பண்ணுங்க முறை தவறி பண்ணாதீங்க ஆகம விதிக்கு விதிப்பட்டு செய்யவே செய்யாதிங்க அது நடைமுறைக்கு சாத்தியமன்று ஒன்று ரெண்டாவது இன்னும் சொல்லப்போனா கையில் இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம் ஏன்னா ஒரு சிலை எடுக்கிறதுக்கு கூட க கர்த்தாவோட நடுவிரால சுற்றி தான் சிலை எடுக்கிறாங்க என்ன அதே மாதிரி கால்புறவாயில் நம்ம கால்புரவாயை கண்டுபிடிச்சி அந்த அதிர்ஷ்டானம் கா வாசல் உயரம் இதையும் வச்சு சிலை எடுக்கலாம் என்ன அதிர்ஷ்டான வச்சு அதிர்ஷ்டானத்தை வச்சு கால் கால் உயர்த்தையும் எடுக்கிறோம் சரியா அப்படின்னும் போது எல்லாமே பிரதானமான பூமின்றது அதிர்ஷ்டானம் ஆகிடுது அப்போ அதிர்ஷ்டான பூமின்னம்போது நம்ம அதை தான் எடுக்கிறோம் அதுக்கும் சொல்லலாம் இதுக்கும் சொல்லலாம் சரியா அப்போ ஆயிரத்தி பொருத்தம் எதுக்கெல்லாம் பொருந்தது எல்லாம் பார்க்கணும் எல்லாம் முப்பத்து ரெண்டு பொருத்தம்னா என்ன சும்மாவா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும் ஓகேவா எல்லாேருக்கும் தயவுசெய்து சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி கவனமாக செய்யுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க ஏற்கனவே பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி